படம் நன்றாக இருந்தும் பாக்ஸ் ஆபீஸில் கோட்டை விட்ட நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி படத்தில் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ளார். அவர் எம்எல்ஏ ஆன பிறகு ரிலீஸ் ஆகும் முதல் படம் என்பதால் திமுகவினர் மத்தியில் இப்படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. கனா படத்தின் வெற்றியை அடுத்து அருண்ராஜா காமராஜ் இயக்கத்தில் வெளியான இரண்டாவது படம் நெஞ்சுக்கு நீதி. உதயநிதி ஸ்டாலின் நாயகனாக நடித்திருந்த இந்த படத்தில் மயில்சாமி, தான்யா, சுரேஷ் சக்கரவர்த்தி, சிவானி ராஜசேகர், ஆரி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. திபு நினன் தாமஸ் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். போனி கபூர் தயாரித்திருந்த இப்படம் இந்தியில் வெளியாகி பிளாக்பஸ்டர் ஹிட்டான ஆர்டிகல் 15 படத்தின் ரீமேக் ஆகும். படம் வெளியானது முதல் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் திமுகவினர் இப்படத்தை கொண்டாடி வருகின்றனர். ஒரு சில இடங்களில் இப்படத்தின் டிக்கெட் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் நெஞ்சுக்கு நீதி படத்தின் முதல் நாள் வசூல் விவரம் வெளியாகி உள்ளது. அதன்படி இப்படம் முதல் நாளில் 1,30,00,000 ரூபாய் மட்டுமே வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. முதல் நாளில் எதிர்பார்த்த வசூல் இல்லாவிட்டாலும் இனி வரும் நாட்களில் படத்தின் வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகி வெற்றி நடை போட்டிருக்கும் டான் திரைப்படத்தின் வசூல் வேட்டை தொடர்வதால் நெஞ்சுக்கு நீதி படத்தின் வசூல் பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.